சென்னை திருவொற்றியூரில் ரயில்வே கேட் சுரங்க பணிகளுக்காக ரயில்வே துறையினர் அப்பகுதியில் உள்ள கோவிலை இடிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரம் என்ன? வாகம் பிரச்சினை. சென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதியில் ரயில்வே கேட் சுரங்கப் பணிகளுக்காக கட்டப்பட்ட வீடுகள் கடந்த சில மாதங்களாக இடிக்கப்பட்டு வருகிறது. வீடுகளை இடிக்கக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி சிம்மம் பட பலரும் போராடி வந்த நிலையில் ரயில்வே சுரங்கப் பணிகளுக்கான வீடுகளை இடிக்க வேண்டும் என்று கூறி ரயில்வே நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அதே பகுதியில் பழமையான ஸ்ரீ முப்பாடுதி அம்மன் திருக்கோவில் ஒன்று உள்ளது. கோவிலை சுற்றியுள்ள வீடுகள் அனைத்தும் முழுவதுமாக இடிக்கப்பட்ட நிலையில் தற்போது கோவிலையும் ரயில்வே துறையினர் இடிப்பதற்காக ஜேசிபி கொண்டு வந்ததால் அப்பகுதியின் மக்கள் சிறிது நேரம் அவர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் அளவுக்கு அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. ஆனால் ரயில்வே காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் உடையிலிருந்து அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை எச்சரித்து கலைத்துவிட்டனர். மேலும் பொதுமக்கள் கூறுகையில் அடுத்த மாதம் ஆடி மாதம் வருவதால் அம்மனை வழிபட வேண்டும் என்பதால் ஒரு மாதம் அவகாசம் பெற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு ரயில்வே அதிகாரிகள் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் ஆங்காங்கே திரும்பினர். இந்த கோயிலை இருக்கும் பணியால் அந்த பகுதியில் அளவுக்கு அதிகமான போலீசார் தூக்கிக்கொண்டு வருகிறதால் பரபரப்புடனே அந்த பகுதி காணப்பட்டு வருகிறது. லட்சுமி, தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பக தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.